ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழுக்க முழுக்க டாஸ்க் பத்தின விஷயங்கள் மட்டும்தான் போச்சு ஸோ பதினாறாவது நாள்லயே இப்படி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்ல இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு என்ன ஒரே ஒரு குறைனா எல்லாருமே சுத்த தமிழ்ல பேசாம கொஞ்சம் நார்மலா பேசியிருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாவது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நிஷா வந்துட்டு பேசுறேன் பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப காலி பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரையுமே ஸோ அது மட்டும் இல்ல ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரி வந்துட்டு சுரேஷ் சார்கிட்ட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு எதை பற்றினா கமல் சார் எபிசோட்ல நீங்கள் வந்துட்டு அப்படி பேசுனது தப்பு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு என் மேலே வந்துட்டு சொல்லணும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து டைரக்டாக சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ ஒரு சில இடத்துல நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்ல தான் வேணும் அந்த மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் ஆரி வந்துட்டு கேட்டதில் தப்பு இல்லை ஆனால் என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னது எனக்கு சரின்னு படலை ஏன்னா பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லா போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் வந்துட்டு ஆரி வந்துட்டு சொன்ன பாயிண்ட் ஆனால் கரெக்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை சொல்லியிருக்கக்கூடாது நான் வந்துட்டு ஆஜித்துக்கு மட்டும்தான் பண்ணேன் நான் யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் அவங்க சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஸோ நீங்கள் சொன்னது அந்த இடத்துல வந்துட்டு தப்பாயிடுச்சு எல்லாரும் தற்போது மைண்டில் அவங்கள அதையும் ஏற்றிக்கிட்டு அதையே வச்சுட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல அதை சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி வந்துட்டு சொல்ல இல்லை எனக்கு வந்துட்டு தோணுச்சு சில இடத்துல வந்துட்டு நான் போயிட்டு இருக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் அப்படி சொன்னேன் அதனால வந்துட்டு எனக்கு எதுவும் சொல்லலை பட் உனக்கு ஹாட் ஆயிருந்துச்சுன்னா வந்து சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுரேஷ் சார் சொல்றாரு ஸோ மறுபடியும் மாறி வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காரு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க இல்லப்பா இதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுரேஷ் சார் வழக்கம் போல அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே எஸ்கேப் பாய் போயிட்டாரு ஏன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொர்க்கபுரி மாயபுரி இது ரெண்டு விஷயம் இருக்கு மாயபுரியில இருக்கவங்க அரக்கர்கள் சொர்க்கபுரியில இருக்கவங்க வந்துட்டு ராஜாக்கள் ராஜாக்களுடைய சொத்தையும் அவங்களுடைய இடத்தையும் கைப்பற்றுவதற்காக அரக்கர்கள் மாயபுரி அதாவது சொர்க்கபுரிக்கு பக்கத்துல இருக்க மாயபுரியில குடியேறி ராஜாக்களை வந்துட்டு பழிவாங்கிறதுக்காக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட் இந்த கான்செப்டில் எப்படி வந்துட்டு இவங்க விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஒரு பர்ஸர் அடிக்கும் அந்த பர்சர் அப்போ என்ன ஆகும்னா சொர்க்கபுரியை சேர்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சர் அடிக்கும் அந்த பர்சர் அப்போ அவங்க அப்படியே வந்துட்டு ஆடாமல் அசையாமல் உட்காந்துடணும் அதுக்கப்புறமா மாயபுரியை சார்ந்த அறக்கர்கள் அப்படி ஆடாமல் அசையாமல் உட்காந்த ராஜபுரியை சார்ந்த சொர்க்கபுரியை சார்ந்த ராஜவம்சத்தை வந்துட்டு ஏதாவது பண்ணி ஆனால் அவங்களை ஃபிசிக்கலாக டச் பண்ணக்கூடாது ஏதாவது பண்ணி அவங்கள வந்துட்டு பேச வைக்கவோ இல்லை அசைய வைக்கவோ இல்லை கோவப்பட வைக்கவோ செய்யலாம் ஸோ இதுதான் வந்துட்டு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதன்படி இந்த டாஸ்கில் வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கான கெட்டப்பை போட்டுக்கிறாங்க சுரேஷ் சார்லாம் வந்துட்டு உண்மையா அப்படியே வந்துட்டு அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவர் பேசின வசனங்கள் அவர் பண்ண முகபாவனைகள் எல்லாமே வந்துட்டு பக்காவா இருந்துச்சுங்க ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கேரக்டராகவே மாறிட்டார் ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப இவருடைய விஷயம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிது அந்த அறக்கர்கள் விஷயத்துல அதே மாதிரி ராஜபுரியில ஐ மீன் சொர்க்கபுரியில பாத்தீங்கன்னா ராஜவம்சத்தில் ரியோ இருபத்தி மூணாம் புலிகேசியாக நல்லா பயந்த மாதிரி கரெக்டாக நடிச்சிருந்தார் ராஜ மாதாவாக வந்துட்டு கொஞ்சம் அளவாக நடிச்சிருக்கலாம் ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு நாடகம் மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டாங்க நம்மளுடைய ராஜ மாதா சிவகாமி தேவி கிடையாது நம்ம நிஷாக்கா அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜாவாக அவர் போட்டு ஆக்சுவலாக ராஜாவாக வந்துட்டு ரியோ போட்டிருக்கணும் ஸோ ஒரு கோமாளிகாஷம் போட்ட மாதிரி இருந்துச்சு வேல்முருகனுக்கு ஆனால் இளவரசியாக நம்மளுடைய ரம்யா பாண்டியனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க சம்யுக்தாவும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு முதல் ஆள் யார் ப வெளியே வந்துச்சுன்னா நம்ம சனம் ஷெட்டி வெளியே வந்தாங்க சனம் ஷெட்டி வந்த உடனே பொறுமையாக போயிட்டு அந்த அரிய அரியணையில் உட்காந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மாயபுரியை சேர்ந்த அறக்கர்கள் எல்லாருமே வந்து சனம் ஷெட்டியை பயங்கரமாக வந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு பேசுனாங்க ஸோ பயங்கரமாக வந்துட்டு பேசுனாங்க ஆனால் சனம் ஷெட்டி கொஞ்சம் கூட வந்துட்டு என்ன சொல்கிறது விட்டே கொடுக்கலங்க அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு பார்த்துக்கோங்க அர்ச்சனா கூட வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பேசினாங்க சனம் ஷெட்டியை பற்றி பட் ஆனால் சனம் ஷெட்டி எதுவுமே இல்லை பர்சனலாக பேசுனாங்க அவங்க இதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஓவரால் சீன் போடுறாங்க பொய்யா இருக்காங்க அப்படி இப்படி நிறைய பேசினாங்க பட் ஆனால் சனம் ஷெட்டி எதுக்குமே விட்டு கொடுக்கல ரொம்பவே வந்துட்டு காமா இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க ஃபைனலி ஜெயிச்சுட்டும் போயிட்டாங்க ஸோ இவங்களால் வந்துட்டு பண்ண முடியல ஸோ சனம் ஷெட்டி வந்துட்டு ஜெயிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க பிக் பாஸ் அறக்கர்கள் தோல்வியை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார் சனம் ஷெட்டி போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு சனம் செட்டியை பற்றி வெளியே இருக்கிற அறக்கர்களே பேசுகிறாங்க ஐயோ நானும் நாளாக வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் சம்பந்தமே இல்லாம பேசி பேசிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்குது அப்படி இந்த தான் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா ஐயோ இவகிட்ட கான்வர்சேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டு நான் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ன உடனே ரமேஷும் வந்துட்டு சொல்றாரு ஆமாம் ஆமாம் அவங்க கொஞ்சம் நான் சிங்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரமேஷும் சொல்றாரு ஸோ எப்படின்னா கேள்வி ஒன்றா இருக்கும் பதில் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அர்ச்சனா சனமா பேசினாங்க அதே சமயத்துல சனம் ஷெட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க உங்கள் பர்சனலை பற்றி பேசுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்ட வந்து பேசுறது உங்க மூஞ்சு கிட்ட வந்துட்டு ஊதுறது இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லை ஸோ சுரேஷா வந்துட்டு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு பேசி நம்மளை கோவப்பட வைப்பார் உஷாராருங்க அப்படின்ற மாதிரி இவங்களால முடிஞ்ச எல்லா ஐடியாவையும் வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அரக்கர்கள் உள்ளேருந்து வந்துட்டு வாண்டடாக வந்து சிக்கிறாரு நம்மளுடைய சோம் சோமு வந்தவொன்ன வந்துட்டு சோமு வரும்போதே அனிதா என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சோமு வந்தவொன்னே கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு நினைக்கிறேன் சோமோ வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பேசி சோமம் வந்துட்டு அசைய வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா சோம எல்லாருமே வந்துட்டு ஒன்னாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இருக்குல்ல இருக்குதுல்ல அந்த மாயபுரி அது உள்ளே போயிட்டு சோமம் வந்துட்டு கறிப்பூசி விட்டுட்டாங்க சோமம் வந்துட்டு முழுக்க முழுக்க அரக்கனாக மாறிட்டார் ஸோ அரக்கன் பண்ணுற வேலை தான் அதுக்கப்புறமா சோமு பண்ணணும் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு பாலாஜி வந்தார் ஆனால் அவர் வரும்போதே வந்துட்டு மெயின் டோர் வழியாக வராம பாத்ரூம் டோர் வழியாக வந்தார் அதுவும் வேகமாக எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு யார ஆரி ப்ரோவர் ரமேஷ் ப்ரோவ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம யாரு நம்ம ஆஜித் இவங்க மூணு பேருமே இடிச்சு தள்ளிட்டு வந்தாரா ஸோ ரெண்டு மூணு பேரும் வந்துட்டு அப்படியே இதுவாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அடமன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை இவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு பிசிக்கல் டச் பண்ணிட்டாரு இவர் அவள்தான் அவுட் அவுட் அப்படின்னு சொன்னவொன்னே பாலாஜி வந்துட்டு ரொம்ப அரகண்டா பண்ணாரு சார் கை வைக்கும்போது கூட வந்துட்டு கையெடுங்க முதல்ல கையெடுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தார் அது மட்டும் இல்ல முதல்ல வந்துட்டு ஆஜி தான் என்ன தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஆனா பிக் பாஸ் இன்டர்ஃபியூ பண்ணி பாலாஜி ஒழுங்கா வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க வரும்போது மெயின் ரோடு வரைய வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பாலாஜி மறுபடியும் வந்தார் வரும்போது தப்பான ஒரு போஸ்ட்ல வந்துட்டு உள்ள எடுத்த உட்காந்துட்டார் எடுத்தவன உக்காந்துட்டாரு ஸோ ரொம்ப நாளா அவரால் இருக்க முடியல அதுக்கப்புறமா லைட்டா வந்துட்டு தலையை அந்த தலையாட்டின விஷயந்தான் வந்துட்டு தப்பாயிடுச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு பாலாஜி நீங்க வந்துட்டு அறக்கர்கள தோத்துட்டீங்கன்னு அப்புறம் பாலாஜியும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு கலர் சாயத்தை பூசி விட்டாங்க பாலாவும் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அரக்கரா மாறிட்டாங்க அதுக்கப்புறமா யாரு வருவாங்க யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொருத்தரும் வரும்போது நம்மளுடைய நிஷா வந்துட்டு அப்படியே அந்த தூய தமிழ்ல பேசி விடுறாங்கப்பா நிஷா சான்சே இல்லை அவங்க ஊர்லலாம் வந்துட்டு நிறைய தெருக்கூத்தில் நடிச்சிருப்பாங்க போல் இருக்கு சூப்பராக இருக்குங்க அவங்க பேசுகிற விதம் அதுவும் ஃப்ளூயண்ட்டாக தமிழில் செம்மையாக வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே போனாங்க பாருங்க சூப்பர் நிஷாக்கா உண்மையிலே வந்துட்டு நாடகத்தில் இவங்க வந்துட்டு ஒரு மேலே பர்ஃபார்மர் அப்படின்றத வந்துட்டு சூப்பராக அந்த ப்ரூவ் பண்ணாங்க சூப்பராக எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க பேசுகிற விதம் இவங்க வந்துட்டு வெளியே அல்லூள் பட்டுகிட்டு இருக்கும்போது உள்ளே அவங்க வந்துட்டு அடிக்கிற கமெண்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நான் ஒத்துணுன்னு சொல்லலை பட் நிஷாக்கா அந்த வேடத்தில் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ரியோ வந்தாரு ரியோ வரும்போதே வந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சு மேலே பார்த்து அவ்வளோ அவ்வளவுதாங்க ரியோவுக்கு என்னென்னவோ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே என்ன சொல்றது பயங்கரமா பேசுறாங்க ஒண்ணு விடாம ரியோ வெறுப்பேற்றுறதுக்கும் ரியோ கிண்டல் பண்றதுக்கும் என்னென்னவோ வந்துட்டு பேசி 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 எவ்வளவோ பார்த்து என்னென்னவோ பண்ணாங்க பட் கொஞ்சம் கூட வந்துட்டு ரியோ ஒத்துழைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் வந்துட்டு ரியோ கொஞ்சம் கூட அசையவே கிடையாது ரியோ வந்துட்டு அந்த டாஸ்க்ல ஜெயிச்சுட்டாரு ஸோ ஃபைனலி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாவது ஆளாக நம்மளுடைய சோமு அவர்கள் வந்தாங்க சோமு ஐ மீன் சாரி சம்யுக்தா அவர்கள் வந்தாங்க சம்யுக்தா வந்துட்டு சான்ஸே கிடையாதுங்க சம்யுக்தா வந்துட்டு சிரிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் சம்யுக்தா வரும்போதும் அதே தான் வந்துட்டு நம்ம நிஷாக்கா வாழ்த்தி அமிச்சாங்க வந்து ஒரு போஸ்ட்டில் உக்காந்தாங்க அசையவே இல்லைங்க சான்ஸே இல்லை ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சுரேஷா வந்துட்டு சில வார்த்தைகள் தவறாக பயன்படுத்திட்டாரு சனம் ஷெட்டி மாதிரி கிடையாது நீ வந்துட்டு நல்ல பொம்பளையாச்சே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சன அவர் விட்டுட்டு இருக்காம தான் வந்துட்டு தெரியுது அதுவும் இல்லை சனம வந்துட்டு இவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காமா தான் அவங்க வந்து தெரியுது எல்லாத்தையோடய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த பாம்பு பக்கத்தில் இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டார் அதாவது சனம தான் வந்துட்டு பாம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னோம்னா உள்ளே வெளியே இருக்கவங்க அனிதாவே வந்துட்டு அந்த செகண்டே சொல்லிட்டாங்க அனிதா நீங்கள் இவங்களை வந்துட்டு சொல்லுங்க எதுக்காக வந்துட்டு சனம வந்துட்டு கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனிதா அந்த சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது கரெக்டா ஏன்னா இவர் இவங்கள பத்தி பேசியிருக்கணும் சம்பந்தமே இல்லாம வந்துட்டு சனமை பத்தி எதுக்காக தேவலாம் பேசினார் சனம பாம்புன்னு சொல்றது ஸோ நீ அவ்வளவு மாதிரி கிடையாது நல்ல பொம்பளை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றது ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுரேஷ் சார் ஓவரா தான் வந்துட்டு இன்னைக்கு தெரிஞ்சுது மற்ற நாள்லாம் நல்லா ஓகே தான் பட் இன்னைக்கு அவர் பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது ஸோ பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இதோட வந்துட்டு முடிச்சுக்கலாம் தற்காலிகமாக முடிச்சுக்கலாம் மீண்டும் வந்துட்டு இது பசு அப்புறமா தொடரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் முடிச்சுக்கிட்டாரு ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அனிதா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சார் வந்துட்டு சொன்னார்ல அந்த விஷயத்த இந்த மாதிரி சம்யுக்தா வந்தப்ப நீங்க கவனிச்சீங்களா சம்யுக்தா வந்தப்ப சம்யுக்தாவை கிண்டல் பண்ணாம சம்யுக்தாவை வந்துட்டு அட்டாக் பண்ணாம அவங்க பக்கத்துல பத்துட்டு இருக்க சனம பத்தி எல்லாம் வந்துட்டு பேசுனாங்க பாம்பு பக்கத்துல எல்லாம் பத்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம பத்தி பேசினாங்க அவருடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் தேவையில்லாம இதுல வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனிதா சொன்னாங்க இத நான் அங்கேயே சொல்லிட்டேன் ஆனா அவர் வந்துட்டு உடனே பேச்சை மாத்திட்டாரு பாலாஜி கூட வந்துட்டு சொன்னா என்கிட்ட இந்த மாதிரி நீ அதை சொல்லாமல் இருந்தால் அவர் எவ்வளவு தூரம் தான் புறாருன்றதை பார்த்துருக்கலாம் நீ சொல்லிட்ட உடனே அவர் உசாராயிட்டாரு அப்படின்ற மாதிரி பாலாஜன் கிட்ட சொன்னா ஸோ இதெல்லாம் மட்டும் நியாயமா தெரியுதா அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அனிதா வந்துட்டு ஆரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆரி வந்துட்டு அப்படியா நான் இதெல்லாம் கவனிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு ஸோ ஒரு வழியா டாஸ்க் முடிஞ்சது ஆனா உண்மையான டாஸ்க்கு அடுத்து தான் நம்மளுடைய பிக் சொன்னது தான் ஏன்னா ஃபைனலாக வந்துட்டு பிக் பாஸ் என்ன திரமா செஞ்சிருக்காரு இதுக்கப்புறமா அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே அளந்துதான் கொடுக்கப்படும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு நம்மளுடைய பிக் பாஸ் அதாவது தண்ணீருக்கும் வந்துட்டு ஒரு மீட்டர் வைக்கப்பட்டிருக்கு சமையல் எரிவாய்க்கும் மீட்டர் வைக்கப்பட்டிருக்கு ஸோ தண்ணீருக்கு மீட்டர் வைக்கல இத்தனாயிரம் லிட்டர் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா டேங்க்ல அவ்வளோதான் ஃபில் பண்ணியிருப்பாங்க போல அதே மாதிரி சமையல் இருக்கு பார்த்தீங்களா அங்கேயும் எத்தனாயிரம் லிட்டர் தான் செலவு பண்ணும் அப்படின்றத வந்து தெளிவாக குறிப்பிட்டாரு அது மட்டும் இல்லை எரிவாயும் எத்தனை சதவீத மீட்டர் தான் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதை தாண்டி போச்சுன்னா எரிக்க ஐ மீன் கேஸ் வந்துட்டு எரிக்க முடியாது ஸோ ஒரு நாளைக்கு திரும்ப மீட்டர் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களால சமையல்லாம் செய்ய முடியாது ஸோ அதே மாதிரி நீரும் வந்துட்டு கரெக்ட் குறிப்பிட்ட அளவு தான் வந்துட்டு பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு நீர் வராது ஸோ அதனால் வந்துட்டு பாஸ் வீடியோ நாறிடும் ஸோ அர்ச்சனா வேற வந்துட்டு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஸோ ரியோ வந்துட்டு அது ஹெட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு ஸோ கேஸை வந்துட்டு கிச்சன் டீம் மட்டும்தான் வந்துட்டு பயன்படுத்தணும் ஸோ அவங்களால் மட்டும்தான் வந்துட்டு மற்றவங்க எல்லாமே இது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் சாப்பாடு அதுக்கப்புறமா பால் தயிர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க ஸோ தான் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய கொடுத்தே பழகிட்டாங்களாம் ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறமா எப்படி அளந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போச்சு தண்ணியை வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சனம் சரியான ஐடியா கொடுத்தாங்க ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஸோ ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்துட்டு அழுதுட்டாங்க அதாவது இந்த மாதிரி வந்துட்டு உணவு பற்றாக்குறையாக நான் இருந்ததே கிடையாது எப்போவுமே எல்லாருக்குமே நிறைய கொடுத்து தான் பழக்கம் அப்படிப்பட்ட இதுவில் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே அளந்து அளந்து எப்படி கொடுக்காது என்னால் இதை மட்டும் ஒத்துக்கவே முடியாது சண்டையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை வந்துட்டு என்னால் எப்படி எடுத்துக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அர்ச்சனா பயங்கரமாக அழுதுட்டாங்க உடனே எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி அதுதான்க்கா டாஸ்க்கு ஸோ இனிமேல் அப்படி தான் இருக்கணும் இதை வந்துட்டு சேலஞ்சை நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு மோட்டிவ் கொடுக்குறாங்க ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு முடியுது இன்னைக்கு எபிசோட்ல பெருசாக சண்டைகள் எதுவுமே வரலனாலும் ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றாமா தான் சொல்லணும் ஆனால் இதே ஃபன் ஒரு வாரம் முழுக்க தொடங்கிச்சுன்னா டெஃபனட்டாக நம்ம எல்லாருக்கும் போர் அடிச்சிடணும் அப்படின்றதுலையும் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ மேலும் இது போன்ற செய்கிறைகள் உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் தெரியும்